நடிகர் கதிர் ஹீரோவாக நடித்த திரைப்படங்களுடைய பட்டியலையும் அவருடைய திரைப்படங்கள் அவருக்கு வெற்றியை கொடுத்ததா இல்லையா என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களை அன்போடு வரவேற்பது இது உங்கள் தமிழ் சேனல். கதிர் ஹீரோவாக அறிமுகமான முதல் திரைப்படம் மதயானை கூட்டம். விக்ரம் சுகுமாரன் என்பவருடைய டைரக்ஷனில் 2013 மதயானை கூட்டம் வெளியானது. இந்த படத்தை தயாரித்தது நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள். இந்த படம் வெளியான போது விமர்சனங்கள் பாசிட்டிவாக தான் அதிகமாக கிடைச்சது. ஆனால் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜான வெற்றி தான். சென்னையில் பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு கிடைக்கல. ஆனால் சவுத்தில் கொஞ்சம் வரவேற்பு இந்த படத்துக்கு இருந்துச்சு. கதிருக்கு இது அறிமுக திரைப்படம் என்பதால் நல்ல விமர்சனங்கள் கிடைச்சிருந்தாலும் ஆவரேஜான கலெக்ஷன் தான் இந்த படம் எடுத்துச்சு. இந்த படத்துக்கு பிறகு இவருடைய ரெண்டாவது திரைப்படம் கிருமி. அனுச்சரன் என்பவர் இந்த படத்தை எடுத்திருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக அதிகமாக கிடைச்சிது. இது ஒரு த்ரில்லர் திரைப்படம். 2015 வெளியான இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜான வெற்றி தான் அடைஞ்சது. அடுத்து 2017 கதிருக்கு ரெண்டு படங்கள் வந்துச்சு. அதில் முதலாவது என்னோடு விளையாடு. அருண் கிருஷ்ணசாமி என்பவருடைய டைரக்ஷனில் வெளியான இந்த படத்துக்கு விமர்சனங்கள் நெகட்டிவாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் என்னோடு விளையாடு திரைப்படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இந்த படத்தில் நம்ம பரத்தும் ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அடுத்து இவருக்கு வெளியான திரைப்படம் விக்ரம் வேதா. விஜய் சேதுபதி, மாதவன் இருவருமே இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. கதிர் ஒரு முக்கியமான ரோல் இந்த படத்தில் பண்ணியிருப்பார். இந்த படத்துக்கு ரிவ்யூ சூப்பர் பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. அடுத்து 2018 நம்ம கதிருக்கு பரியேறும் பெருமாள் திரைப்படம் வெளியானது. மாரி செல்வராஜ் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. ப ரஞ்சித் இந்த படத்தை தயாரிச்சிருந்தார். விமர்சனங்கள் இந்த படத்துக்கு சூப்பர் பாசிட்டிவாக கிடைச்சது. ஆரம்பத்தில் ஓப்பனிங் ஒன்றும் பெருசாக இந்த படத்துக்கு கிடைக்கல. ஆனால் விமர்சனங்கள் பயங்கர பாசிட்டிவாக வந்ததுக்கப்புறம் தான் இந்த படம் தியேட்டர்களில் ஓட ஆரம்பிச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் பரியேறும் பெருமாள் திரைப்படம் ஸ்லீப்பர் ஹிட்டு. இந்த படத்தில் நடித்ததுக்காக நம்ம கதிர் நிறைய விருதுகளை வாங்கி குவிச்சார். அடுத்து 2019 நம்ம கதிருக்கு 4 திரைப்படங்கள் வெளியானது. அதில் முதலாவது சிகை. இந்த படத்தை யாருமே தியேட்டரில் பார்த்துருக்க முடியாது, ஏன்னா அங்கே ரிலீஸ் ஆகலை. ஃபைனான்ஸ் பிரச்சனையால் இந்த படத்தை டைரக்டாக தயாரிப்பாளர் ஜிஃபை ஆப்பில் ரிலீஸ் பண்ணிட்டாரு. டிஜிட்டலில் வெளியானாலும் விமர்சனங்கள் இந்த படத்துக்கு பாசிட்டிவாக தான் ரசிகர்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்னும் இந்த படத்தை பார்க்கலன்னா பாருங்கள், கதிர் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் பண்ணியிருப்பார். அடுத்து 2019 சத்ரு அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இவருக்கு தியேட்டரில் வெளியானது. விமர்சனங்கள் மிக்சடாக தான் இந்த படத்துக்கு கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் ரொம்ப ஆவரேஜான கலெக்ஷன் தான் சத்ரு. அதுக்கப்புறம் தளபதி விஜயோட பிகில் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணார் கதிர். அட்லி டைரக்ஷன் பண்ணியிருக்கும் இந்த படத்துக்கு விமர்சனங்கள் கொஞ்சம் மிக்சடாக தான் கிடைச்சது. ஆனாலும் விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் இந்த படம் கலெக்ஷனில் பிளாக் பஸ்டர் ஹிட் லிஸ்ட்டில் சேர்ந்துருச்சு. இந்த படத்துக்கு அப்புறம் ஜடா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இவருக்கு வெளியானது. ஃபுட்பால் பிளேயராக இந்த படத்தில் நடிச்சிருந்தார் கதிர். நம்ம கதிர் பிகில் திரைப்படத்தில் ஃபுட்பால் கோச்சராக நடிச்சிருந்திருப்பார். ரிவ்யூஸ் ஜடா திரைப்படத்துக்கு நெகட்டிவாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் ஜடா திரைப்படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஜடா தான் தற்போது வரைக்கும் இவருக்கு வெளியான கடைசி திரைப்படம். இப்போது சர்பத் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு நம்ம கதிர். இந்த படத்துடைய டீசர் வெளியாகிடுச்சு. இந்த வருஷம் படமும் ரிலீஸ் ஆகிடும். இதுவரைக்கும் கதிர் ஹீரோவாக நடித்த திரைப்படங்களில் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் தமிழ் சேனல்.